ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வலிமை ஏஎஸ் அகாடமி. நம்ம வலிமை ஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி ஏஐ சிவிலுக்கான பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ டீட்டெயில்ஸ் கேட்டுக்கங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரிக்ஸ் சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது டெஸ்ட் ஃபார் பிரிக்ஸ். அதாவது என்னென்ன டெஸ்ட்லாம் வந்துட்டு லெபார்டரிலேயோ இல்லை ஃபீல்ட்லேயோ பண்ண போகிறோம், ஸோ தட் டு டெஸ்ட் த குவாலிட்டி ஆஃப் பிரிக். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு அப்சார்ப்ஷன், அதாவது வாட்டர் அப்சார்ப்ஷன். இது ஒரு ஜென்ரல் கான்டெக்ஸ்ட்ல பார்க்குறப்போ 20% த வெயிட் ஆஃப் த பிரிக்கு மேலே வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணக்கூடாது வென் சோக்குடு ஃபார் 24 hours. ஓகே, இந்த 20%ங்கிறது இன் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போனால் ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக். ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 20% மேலே வாட்டர் அப்சார்ப் பண்ணவே கூடாது. அது மாதிரி கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்து எதில் டெஸ்ட் பண்ணுவோம், கம்ப்ரஷன் டெஸ்டிங் மிஷின். ஓகே, ஒரு சுப்பீரியர் பிரிக்காக இருக்குது அப்படின்னா 75 to 140 kg/cm² வந்துட்டு ப்ரெஷர் தாங்கணும், அதாவது ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். மினிமம் வந்துட்டு 35 kg/cm² மேலே இருக்கணும். ஓகே, அடுத்தது ஹார்ட்னஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபிங்கர் நெயிலில் ஸ்க்ராச் பண்ணுறப்போ இம்ப்ரெஷன் எதுவுமே விழுவக்கூடாது. ப்ரெசன்ஸ் ஆஃப் சாலிபிள் சால்ட், இதுக்கு பேர் தான் வந்துட்டு எஃப்ளோரசன்ஸ்னு சொல்லுவாங்க. எஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் 24 hours சோக் பண்ணதுக்கப்புறம் கூட ஒயிட் டெபாசிட் இல்லை சால்ட்டி டெபாசிட் எதுவுமே வந்துட்டு அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பிரிக்கிங் மேலே இருக்கக்கூடாது. ஷேப் அண்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சைஸாக இருக்கணும். மாடுலார் பிரிக்காக இருந்துச்சுன்னா 190 by 90 by 90 mm. எஜ்ஜஸ் ஷுட் பி ஷார்ப். ஓகே, சவுண்ட்னஸை பொறுத்த வரைக்கும் கிளியர் ரிங்கிங் ஆர் மெட்டாலிக் சவுண்ட் வென் ஸ்ட்ரக் ஈச் அதர். ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்க போனால் நம்ம அதை ஹாஃப் கட் பண்ணுறப்போ ஹோமோஜினியஸாக இருக்கணும், காம்பேக்டாக இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் எனி டிஃபெக்ட்ஸ். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு ஜென்ரல் கான்டெக்ஸ்டில் பார்த்துட்டோம். இது வந்துட்டு இதெல்லாம் தான் வந்துட்டு ஃபீல்டு அண்ட் லெபார்டரி டெஸ்ட்டு விச் ஆர் கண்டக்டட் ஃபார் த குவாலிட்டி, செக்கிங் த குவாலிட்டி ஆஃப் த பிரிக். ஓகேங்களா, இதில் இதை தாண்டி இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னென்ன கிரேடு ஆர் என்னென்ன கிளாஸ் ஆஃப் பிரிக்ஸுக்கு எப்படி இப்படிலாம் இருக்கணுங்கிறதுலாம் இருக்குது, நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு பிரிக்கை வந்து கிராட் ஏ, கிரேட் ஏஏ, கிரேட் பி, கிரேட் சின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. அப்போ பார்க்குறப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கிரேடுக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும், இந்த வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம அந்த அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இதில் வந்துட்டு என்னென்ன ஒரு காமன் டெஸ்ட் கண்டக்டட் இன் லெபார்டரி அண்ட் ஃபீல்டு அதை மட்டும் பார்க்கலாம். பார்த்தாச்சு, வாட்டர் அப்சர்வேஷன் பார்த்துட்டோம், கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் பார்த்துட்டோம், ஹார்ட்னஸ் டெஸ்ட் பார்த்துட்டோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் சாலிபிள் சால்ட் அதாவது எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்தாச்சு, ஷேப் அண்ட் சைஸ் பார்த்தாச்சு, சவுண்ட்னஸ் பார்த்தாச்சு அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.